ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கிராஃப்ட் நான் உங்கள் அருண் அப்புறம் என்ன நம்ம அப்புறம் என்ன எபிசோடுக்கு வந்தாச்சு வீக்கெண்டு உங்களுக்கு வந்திருக்கு அப்புறம் என்ன தரமான மூணு படங்களை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பட் இந்த எபிசோடில் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண போகிற இந்த படங்கள் இதுவரைக்கும் ஒரு படம் பார்க்கல அப்படின்னா கூட கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மூணுமே தங்கம்னா தங்கம் அப்படி தங்கம் அட்டகாசமான க்ரைம் த்ரில்லர்ஸ் மூணுமே எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே நம்மக்கிட்ட ஹைலி 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 ரெக்கமெண்டட் படங்கள் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதே மாதிரி எப்பையும் சொல்கிற ரெண்டு விஷயந்தான் இந்த படங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூடிட்டு பார்க்கக்கூடிய படங்கள் தான் இன்னொன்று இதில் அடல் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பின்னாடி நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு ஒரு படத்துடைய முடிவுலையும் சொல்லிடுவேன் பொறுமையாக கேட்டு அதுக்கப்புறம் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பாருங்கள் இதில் முதலாவதாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு சவுத் கொரியன் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான யஹாட் டே இப்போ அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் நம்ம கதாநாயகன் ஒரு கரப்டட் போலீஸ் ஆஃபீஸர் இவர் மட்டும் கிடையாது இவருடைய டிபார்ட்மெண்ட்டில் கூட வேலை பார்க்கக்கூடிய இன்னொரு நாலஞ்சு பேர் இவங்க மொத்தமாகவே ஒரு முல்லை மாதிரி பைய கேங்கு அந்த மாதிரி எல்லாருமே கரப்டட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவர் படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு நைட் நேரத்தில் கார் எடுத்துட்டு இப்படி இருக்காப்புல போகும்போது திடீர்னு இவருக்கு ஒரு கால் வருது இருந்து இவருடைய சகோதரி கிட்டேருந்து இவங்க அம்மா ஆக்சுவலியாக எனக்கு இறந்துட்டாங்க அவங்களுடைய ஃப்யூனரலில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்கு இவர் போகணும் அதுக்கு தான் போய்கிட்டுருக்காப்புல அந்த தருணத்தில் அந்த சகோதரியை கால் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வந்து சேரு உனக்கு தான் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அம்மாவுடைய ஃபியூனரல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது இது ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை இவர் தான் லஞ்ச லாவணியத்தில் ஊறிப்போன ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆச்சே கரப்டட் போலீஸ் ஆஃபீஸர் ஆச்சே இது தெரிஞ்சு போய் இவருடைய ஆஃபீஸில் இவருடைய டெஸ்கில் இருந்து எல்லாத்தையும் இவர் மட்டும் இல்லாமல் இந்த மொத்த டீமை எல்லாத்தையும் சோதனை போடுறதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை எங்கே வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு இன்ஃபர்மேஷனு இப்போ நம்ம ஆள் இதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இங்கேருந்து காரை விட்டு போயிட்டு இருக்காப்புல போகும்போது திடீர்னு யாருமேலையோ ஏற்றின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது யார் அடித்தோம் மனசில் வண்டி விட்டு விட மாட்டேங்களே அப்படின்னு வேகமாக இறங்கி போய் டக்குன்னு பார்த்தா பின்னாடி ரோட்டோரமாக ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கிறாப்புல ஆளு இறங்கி போய் பார்த்தா அந்த அடித்த நபர் ஸ்பாட்டு விட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு கதா நான் எனக்கு தெரியலை இப்படி ஒரு பதபதைப்பான தருணத்தில் டப்புன்னு பெட்ரோல் பண்ணி அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்குது யோசிச்சு பாருங்கள் என்ன பண்ண முடியும் நம்மால் ஏற்கனவே இந்த அவங்க ஊர்லலாம் அந்த ஃபியூனர்களுக்கு லைட்டாக ஆளால் கொஞ்சம் ட்ரிங்க்ஸு சாப்பிட்றது வழக்கம் போல தெரியுது அதனால நம்மால் ஏற்கனவே ட்ரிங்க்ஸு லைட்டாக எடுத்திருக்காப்புல இப்போ போலீஸ் வந்ததுன்னா ஒன்று ட்ரங்க் அண்ட் ட்ரைவு ரெண்டாவது நீ வந்து ஹிட் அண்ட் ரன் கேஸ் மாதிரி அப்படியும் ஒரு கேஸை வந்து இவர் மேலே போட்டுருவாங்க அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு நம்ம கதாநாயகனுக்கு தெரில அவசரத்தில் அந்த கீழே கிடந்த பாடியை ரோட்டில் கிடந்த பாடியை தூக்கி பின்னாடி ட்ரங்கில் போட்டு வண்டி எடுத்துடுறாப்புல கம்முனை இப்போ நேராக போய் பார்க்கிங்கில் வண்டியை நிறுத்துறாப்புல எங்கள் இவங்க அம்மா எந்த ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு அந்த ஃபியூனலில் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கோ அங்கே போய் பார்க்கிங் லாட்டில் வண்டியை போட்டுட்டு நம்மால் உள்ளே போகலான்னு நினைக்கிறாரு இவருடைய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது என்னங்க மெசேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பா இங்கே லஞ்ச ஒழிப்புத்துறை வந்தாங்க இல்லையா அவங்க கம்ப்ளீட்டாக உன் டிராயர்லாம் உடச்சி உள்ளணி வச்சுருந்தா லஞ்ச பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க பத்தாவதுக்கு இப்போ உன் காரையும் சோதனை போடணுமா ஃபியூனரல் உங்கள் அம்மாவுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் நடந்துக்கிட்டு இருக்கோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ அவங்க விரைஞ்சி வந்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் காரை சோதனை போடுறதுக்கு அப்படின்னு அடுத்த மெசேஜ் யோசிச்சு பாருங்க ஏற்கனவே ஒரு பக்கம் லஞ்ச ஒழிப்புத்துற பிரச்சனை இன்னொரு பக்கம் அம்மா ஃபியூனரல் பத்தாவதுக்கு காருக்குள்ள டெட் பாடி இருக்குது அங்கே தான் காரை சோதனை போடணுன்னு வர்றாங்க என்ன நிலமை அதுதான் ஏ ஹார்டே இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத திருப்பங்களோட பரபரப்போட பத்துக்கிட்டு போகிறது தான் இந்த மொத்த படமே கடைசி வரைக்கும் வச்சு செஞ்சு விட்டுருப்பாங்க இந்த படத்தை பொறுமையாக பாருங்கள் அட்டகாசமான ஒரு படம் இது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கணுன்னா பார்க்கலாம் ரெண்டாவதாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ஸ்பானிஷ் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான அட் தி எண்ட் ஆஃப் தி டெனல் இந்த படத்தில் கதாநாயகன் பேசிக்காக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனால் வீல் சேர்லேயே தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் கழிக்கக்கூடிய ஒரு நபர் அவருக்கு ரெண்டு கால்களும் செயலிருந்து போச்சு இப்போ அதனால் இவரே ஒரு வீட்டில் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறாப்பில் வீல் சேர்லேயே தான் உருட்டிக்கிட்டு தெரிவாப்புல வீட்டுக்குள்ளேயே இப்படி இருக்க ஒரு தருணத்தில் இவருக்கு வாங்கக்கூடிய அந்த வருமானம் பற்ற மாட்டேங்குது அதனால் சரி இவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனை வாடகைக்கு விடுவோம் அப்படின்னு சொல்லி வாடகைக்கு விட்டால் தன்னுடைய ஒரு ஆறு வயசு பிள்ளையை கூப்பிட்டு கதாநாயகி அங்கே குடி வர்றாங்க இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா இவருடைய வீடுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ஒன்று இருக்குது பேங்க் பக்கத்தில் இவருடைய வீடு இருக்கிற மாதிரி தான் அந்த கதைக்களம் சித்தரிக்கப்பட்டிருக்கு ஆனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆனால் இவர் வீட்லேயே கூட மேலே அதுக்கு மேல் மாடியில் கதாநாயகி இருக்காங்க இல்லையா இவருடைய வீட்லேயே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கார்ல அதுக்கு கீழே பேஸ்மெண்ட் ஒன்று இருக்குது அந்த பேஸ்மெண்ட்டில் தான் எப்போ பார்த்தாலும் லேப்டாப்பில் உட்காந்து எதையோ உருட்டிக்கிட்டு இருக்காப்புல நம்ம ஆள் அந்த பேஸ்மெண்ட்டில் ஒரு நாள் இவர் இருக்கும்போது அந்த வீட்டுடைய சுவருக்கு இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது நம்ம கதாநாயகன் காதை வச்சு கேட்குறாப்புல அங்கே ஒரு குரூப்பு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்பா இன்றைக்கி லீவு இந்த டேட்டில் இந்த பேங்கை உடச்சி உள்ளே போய் திருடலாம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளானை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கதாநாயகன் கேட்குறாப்பில் அம்புட்டு சமாச்சாரத்தையும் இதில் விஷயம் என்ன அப்படின்னா இவருடைய அந்த பேஸ்மெண்ட் இருக்குது இல்லையா வீட்டில் அந்த பேஸ்மெண்ட்டை இவர் ஒரு ஓட்டையை போட்டு குறைஞ்சி உள்ளே போனார் அப்படின்னா அது ஒரு பைப் போய் உள்ளே ஜாயின் ஆகுது அந்த பைப்லைனை உள்ள ஏதாவது ரிப்பேர் ஆகி போச்சுன்னா அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணணும் இல்லையா அதனால் உள்ளே ஏற்கனவே ஒரு சின்ன பாத்து மாதிரி உள்ளே அண்டர் கிரவுண்டில் விட்டுருக்காங்க அங்கே போய் ஜாயின் ஆகுது இந்த உடச்சம்னா அந்த இடம் ஸோ இவருடைய கணக்குப்படி இந்த திருடைங்க எது வழியோ உள்ள கூடி போய் கரெக்டாக அந்த பேங்க்குடைய வால்ட்டை உடச்சி உள்ளே போய் திருடுவாங்களோ அந்த இடத்துக்கு அவங்களுக்கு முன்னாடியே இவருடைய பேஸ்மெண்ட்டை மட்டும் ஓட்டை போட்டு ரெடி பண்ணார் அப்படின்னா இவர் முதல்லே போய் திருடுற பணத்தை திருடணம்னா திருடிக்கலாம் அப்படி ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது ஏன்னா ஏற்கனவே எவனோ திருட போகிறான் நம்ம திருநா கூட எவன் திருட வந்தானோ அவன் மேலே தான் பழி விழுகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிளான் பண்ணி ஓகே பக்காவாக இதை பண்ணுறோம் அப்படின்னு ஒரு பிளானை கையில் எடுக்கிறாப்ல ஆனால் மேட்ரு என்ன அப்படின்னா ரெண்டு கால்களுமே நடக்க முடியாத ஒருவருக்கு வங்கி கொள்ளை சாத்தியமாக அதுதான் இந்த படத்துடைய மீதி கதையை செம்மையான ஒரு படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சும்மா பத்திக்கிட்டு போகிற ஒரு படம் சீனுக்கு சீனு வேற லெவலில் பதபதைப்போட உச்சியில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க குறிப்பாக அந்த அந்த பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு ஓட்டையை போட்டு உள்ள போகணும்னு சொன்னேன் இல்லையா அதுக்குள்ளே போகக்கூடிய ஒரு ஒரு சீக்வன்ஸுமே பரபரக்கூடிய உச்சி தான் நமக்கு ஹார்ட் பீட் எகிரி வெளியே வந்து விழுந்துடும் ஹார்ட் அந்த மாதிரி சீக்வன்ஸு மிகைப்படுத்தி சொல்லலை இந்த படம் பாருங்க உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வேற லெவல் படம் இது பட் இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு பிக்னியோட சேரில் கட்டி வச்சுருக்க மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதனால நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்கள் எடுத்துக்கோங்க கடைசியாக மூணாவதாக உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிற படம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு ஹிந்தி மிஸ்ட்ரி க்ரைம் த்ரில்லர் படமாக வெளியான இத்திஃபக் இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத இங்கே நம்ம லைட்டாக பார்த்துடலாம் படத்தில் கதாநாயகன் ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர் படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு நபர் யூகேல வந்து அதான் அவருடைய பேஸு யூகேல இருக்கக்கூடிய ஒரு ரைட்டர் அவர் இந்தியாவுக்கு வந்திருப்பாப்பில் அவர் ஒரு கார் எடுத்துட்டு பஞ்சாப் பறந்துகிட்டு இருக்காரு போலீஸுடைய பெட்ரோல் வண்டி அவருக்கு பின்னாடி பஞ்சாப் பறந்துக்கிட்டு இருக்கு எதுக்கு இந்த போலீஸ் துரத்துது அப்படிங்கிற மாதிரி நம்ம தேடிக்கிட்டே உட்காந்துருக்கோம் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கோம் அந்த தருணத்தில் நம்மளால் டப்புன்னு இப்படி மெயின் ரோட்லேயே போனோம்னா ஒன்று வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டு ஆக்சுவலி அவர் நினச்சிக்கிட்டு இருக்க அந்த தருணத்திலேயே வண்டி ஒரு விபத்தையும் சந்திக்குது வண்டியே உருண்டு பரண்டு விழுந்ததுக்கப்புறம் கூட ஐயோ வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்காங்களா பல போய் ஓடி வந்தால் கூட்டத்தை வேலைக்கு விட்டு வண்டிக்குள்ள வந்து எதிர்ச்சி ஓடுறாப்புல ஏன்னா அப்படி ஒரு சம்பவத்தை ஏதோ பண்ணியிருக்காப்புல அதனால தான் போலீஸ் தோற்றுது இவரை ஆனால் என்னையா சம்பவத்தை பண்ணேன் அப்படின்னா நமக்கு எப்போ புரிய மாட்டேங்குது நேரம் அங்கேருந்து நம்ம மெயின் ரோட்டில் ஓடாமல் சந்து குந்துக்குள்ளே ஓட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தெருக்குள்ளே போய் அங்கே இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அதுக்குள்ளேயும் உள்ளே ஓடி போயிடுறாப்புல இவர் போன கொஞ்சம் நேரத்தில் இருந்து படத்துடைய கதாநாயகி பதறி அடிச்சு வெளியே ஓடி வர்றாங்க அவங்க வெளியே ஓடி வர்றதுக்கும் போலீஸ் பெட்ரோல் வண்டி அந்த அப்பார்ட்மெண்ட்டு முன்னாடி வந்து நிற்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது டைமிங்கு என்னமாச்சு ஏன் இப்படி ஓடி வர்ற அப்படின்னு கேட்டால் சார் எவனோ ஒருத்தன் உள்ளே ஓடி வந்தா சார் ஏன் ஹஸ்பண்டாக கிடையாது கொலை பண்ணிட்டா சார் அப்படின்னு வந்து சொல்லப்போக போலீஸு உள்ளே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் அந்த அம்மாவுடைய ஃப்ளாட்டுக்கு போய் பார்த்தா இந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டு ஒரு லாயரு அந்த ஆள் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாரு அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே எது ஹீரோயினுடைய ஃப்ளாட்டுக்குள்ளே பக்கத்தில் நம்ம ஹீரோ ஹீரோ இல்லை சொல்லப்போனால் அந்த யூகே ரைட்ரு அவர் நின்றுக்கிட்டு இருக்காப்புல இப்போ நேர நம்ம யூகே ரைட்டரை போலீஸ் அங்கேயே சம்பவ இடத்துல கைது பண்ணி ஒரு டபுள் மர்டர் கேஸை அவர் மேலே ஃபைல் பண்ணுறாங்க என்ன சார் டபுள் மர்டர் கேஸு அப்படியே பார்த்தாலும் ஒரு கோல தானே ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் மட்டும் தானே அப்படிங்கிறீங்களா இல்லை அந்த ஆள் ஏற்கனவே ஒரு கொலையை பண்ணிட்டான்னு சொல்லி தான் அவனை போலீஸ் துரத்தவே ஆரம்பிச்சிருக்கு இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போயாச்சு இந்த கேஸு சின்சியர் போலீஸ் ஆஃபீஸரான நம்ம படத்துடைய கதாநாயகனுடைய கையில் வந்து மாட்டுது இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா அவர் ஒரு யூகே சிட்டிசனு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாவலாசிரியர் அவர் அவரை எந்த ஒரு சாட்சியும் இல்லாமல் தடயம் இல்லாமல் இவன் தான் கொலகாரன் அப்படின்னு ப்ரூவும் பண்ணாமல் நம்ம இங்கே வச்சிருக்கவே முடியாது உனக்கு இன்னும் மூணு நாள் தான் டைமு இந்த மூணு நாளைக்குள்ள ஒன்று இவன் தான் கொலை நீ ப்ரூவ் பண்ணணும் இல்லாட்டினா அவனை நீ ரிலீஸ் பண்ணி விட்றணும் இல்லாட்டினா அவளதான் நாட்டுக்கு நாட்டுக்குமே பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நம்ம கதாநாயகனுடைய இருந்து இவருக்கு பயங்கர ப்ரெஷர் இப்போ யோசிச்சு பாருங்கள் கையில் இருக்கிறது மூணே நாள் நடந்தது ரெண்டு கொலைகள் சந்தேகத்திற்கு இடமாக ரெண்டு பேர் ஏன்னா கதாநாயகனை பொறுத்தளவுக்கு ஏன்பா அந்த கொலை நடந்தது என்னமோ ஹீரோயினுடைய ஃப்ளாட்டில் ஒருவேளைக்கு அந்த பொண்ணுமே அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்து கடைசி நேரத்தில் அவனை மட்டும் மாட்டி விட்டுருந்ததுன்னா அப்படிங்கிற சந்தேகம் நம்ம கதாநாயகனுக்கு இதுதான் இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்டான பரபரப்பான சம்பவம் தான் இந்த படத்துடைய மொத்த கதையுமே இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடு பார்த்து ரசிக்கக்கூடிய செமையான ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் இது இந்த வாரத்துக்கு மூணு படம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் மூணுமே வேறு லெவல் படம் எந்த காரணத்தை கொண்டு ஒரு படத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க இது மூணில் ஒரு படம் பார்க்குறனாலும் கம்பல்சரியாக பார்த்துருங்க மிஸ் பண்ணாமல் மூணுமே டெஃபனட்டாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் எல்லாமே நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட் படங்கள் தான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அரோன் சைனிங் ஆஃப்